கொண்டாடப்பட இருக்கும் உலக செஸ் தினத்தை முன்னிட்டு அறந்தாங்கியில் செயல்பட்டு வரும் எல்ஸ் ஜாய் தனியார் கல்வி நிறுவனத்தின் மூலம் குழந்தைகளுக்கான செஸ் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கோப்பைகள், கேடயங்கள் மற்றும் ரொக்கப்பணம் பரிசாக அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த ரத்தினக்கோட்டையில் எல்ஸ் ஜாய் கல்வி நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது. நாளைய தினம் உலக செஸ் தினம் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் இந்த எல்ஸ் ஜாய் நிறுவனத்தின் சார்பாக அறந்தாங்கியை சுற்றியுள்ள அரசு மற்றும் தனியார் குழந்தைகளின் கல்வி மற்றும் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் விதமாக செஸ் போட்டிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அறந்தாங்கியில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் செஸ் விளையாடும் மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எல்ஸ் ஜாய் பள்ளியின் அழைப்பினை ஏற்று அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதி அரசியல் பிரமுகர்கள், கல்வியாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எல்ஸ் ஜாய் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் எல்ஜின் ஆரோஸ் அவர்களின் சார்பாக சால்வைகள் போர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செஸ் போட்டியானதை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக விருந்தினர்கள் மற்றும் எல்ஸ் ஜாய் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர்களால் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள வருகை தந்த குழந்தைகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் கைக்குலுக்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். போட்டி தொடங்கிய பிறகு எல்ஸ் ஜாய் கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் எல்ஜின் ஆரோஸ் தெரிவிக்கையில், இதுபோன்ற குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் தனித்திறமைகளை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இன்று இந்த செஸ் போட்டி நடத்தப்படுவதாகவும், அதன் அடிப்படையில் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்றும், போட்டியின் இறுதியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 40,000 மதிப்பிலான ரொக்கப்பணம் பரிசாகவும் கப்புகளும் கேடயங்களும் வழங்கப்படும் என தெரிவித்தார். கல்வி குழுமம் தோன்றப்பட்டது. அதில் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் தனித்திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக இன்றைய தினத்தில் ஒரு உலக செஸ் தினம் நாளைய தினத்தில் நடக்க இருக்கு. அதை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நம்ம அழைப்பு விடுத்திருந்தோம். அதிலிருந்து இன்றைக்கி ஒரு 25க்கும் மேற்பட்ட பள்ளிகள், 400 குழந்தைகள் வந்து இன்றைக்கி பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த குழந்தைகள் யார் இந்த செஸ்ஸில் நல்லா விளையாடுறாங்களோ, இந்த செஸ் வந்து சாதாரண மற்ற விளையாட்டுகளை போல இல்லாமல் நம்மளுடைய மூளையில் ரெண்டு பகுதியையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மன உறுதியை வளர்க்கக்கூடிய வகையில் நம்மளுடைய இந்த செஸ் விளையாட்டு இருக்குது. இது குழந்தைகளுடைய திங்கிங் பவர், அவங்களுடைய திட்டமிடக்கூடிய திறனை வளர்க்கக்கூடியதா, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேட்டிவ்னஸ், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, இந்த மாதிரி பல திறமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு கேமாக இது இருக்கிறதுனால இதில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கொடுத்துருக்கணும். எல்லா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதில் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம தொடர்ந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக பல பயிற்சிகளை கொடுத்து இந்த கல்வியாண்டில் நம்ம பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியில் இந்த குழந்தைகளை நம்ம செஸ் சாம்பியன்ஸ் விஸ்வநாதர் போல், ரமேஷ் பாபு பிரக்யானந்தாவை போல் நம்ம புதுக்கோட்டையில் குழந்தைகளை நம்ம உருவாக்கி சர்வதேச அளவில், தேசிய அளவில் அவர்களை வெற்றி பெற செய்யணுன்றது நம்மளுடைய நோக்கம். இதுக்காக இந்த ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்தியிருக்கோம். நிறைய குழந்தைகள், பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாரும் இங்கே பங்கு பெற்றிருக்காங்க. இது ஒரு சிறப்பான நல்ல ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாக நடந்திருக்கு.